Hi friends, welcome back to my channel Raji Gowthaman Kitchen. In this video, we will make paneer pizza. Pizza base में sauce tomato sauce. White sauce onion ring This is tomato. Seeds long cut This red capsicum. Red color colorful This is yellow capsicum. These ingredients are now for half an hour. 1 cup Maida flour, 1 pizza base, 3 teaspoon தயிர் pizza base baking powder add பண்ணிக்கலாம் 1 சிட்டிகை baking powder உப்பு add பண்ணிட்டேன் இப்போ இந்த 4 ingredients நல்லா பிசைஞ்சிக்கிட்டு pizza base நல்லா சாஃப்ட்டா எப்படி பிசையலாம்னு பார்க்கலாம் இத இப்போ நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம் அவசரப்பட்டு தண்ணி ஊத்த வேணாம் இது பிசைய பிசையவே ஒண்ணு ஒட்டிக்கிட்டு வரும் கடைசியா ஒரு drop பண்ணா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி ஒண்ணா ஒட்டிச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் நமக்கு தேவைப்படுது அதனால கொஞ்சமா தண்ணி விடுறேன் கொஞ்சமாவே விடலாம் அவ்வளவுதான் oil விடுறேன் Oil விடுறேன் என்ன yellow color இருக்குன்னு பார்க்காதீங்க mustard oil தான் அப்படி இருக்கு இப்போ இன்னும் ஒரு 10 minutes நல்லா எல்லா மாவுக்குள்ளே oil போற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அப்பதான் நம்ம pizza baseல வச்சு தட்டும்போது சாஃப்ட்டா நல்லா பரவிட்டு வரும் இப்போ பாருங்க இது ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டிட்டோம் இந்த மாவு பிசையிறதுல தான் pizza ஒழுங்கா வரதே இருக்கு நான் எப்படியும் ஒரு கண்டினியூஷனா ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் இப்போ இத half an hour ஒரு துணி போட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்பயே உப்பிட்டு pizza baseல தட்டற மாதிரி பக்காவா வருது பாருங்க இத நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு half an hour வச்சிடலாம் பனீர் பேஸ் வந்து நம்ம எப்பவுமே போடும்போது pizza baseல marination பண்ணிட்டு தான் போடணும் அதுக்கு தேவையான உப்பு chili தூள் அளவாவே போட்டுக்கலாம் Chat masala போடலாம் இல்லனா garam masala போடலாம் நான் chat masala போட்டு பிசைஞ்சிட்டு இது கடாயில போட்டு ஒரு 5 minutes மட்டும் வச்சி எடுத்துக்கலாம் பனீர் cubes marinate பண்ணியாச்சு சிம்பிளா என்ன ஒண்ணு இது நம்ம arrangement பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்க கடாயில mustard oil போட்டாச்சு பனீர் cubes convert பண்ணி 5 minutes saute பண்ணி எடுத்துறலாம் 5 minutes saute பண்ணியாச்சு bubbles வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தனியா எடுத்து வச்சுக்கலாம் pizza batesல oil விட்டுர்க்கேன் இது சுத்தியும் நல்லா grease பண்ணிக்கிட்டு தான் நம்ம pizza base கொண்டு வந்து இதல வைக்க போறோம் இல்லனா ஒட்டிடும் இப்போ ஃபுல்லா grease பண்ணிக்கலாம் கொஞ்சமா மைதா மாவை கல்லுல இந்த மாதிரி தூவிக்கிட்டு இது பாருங்க இத நம்ம இதல வச்சு தேய்ச்சிடலாம் இப்போ இந்த கல்லு சின்னதா இருக்கு இதுக்கு நம்ம தரையில வச்சு தான் பண்ணனும்னு நினைக்கிறேன் இப்போ இத ரவுண்டா நம்ம பொறுமையா தேய்க்கலாம் இல்லனா ஷேப் மாறிடும் ரொம்ப அழுத்திக்க வேணாம் இப்படி பொறுமையா தான் செய்யணும் ஏனா எல்லா சைடுமே ஈவனா இருக்கணும் அதே மாதிரி ரவுண்டா தான் இருக்கணும் pizza base நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ preheat பண்றதுக்காக கடாய் வச்சிருக்கோம் அதுல நம்ம நல்லா அளவா இந்த வானல்ல ரெடி பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சிருவோம் இதுதான் பேக்கிங் ஸ்டாண்ட் இதுல தான் நம்ம வைக்க போறோம் இப்போ preheat பண்ணோம் இந்த pizza base thickness தெரியுதுன்னு நினைக்கிறேன் இத இதுக்குள்ள வச்சுக்கலாம் வச்சிக்கிட்டு end வரைக்கும் இப்படி பண்ணிக்கணும் அப்பதான் அந்த pizza base round கேட்டப்போ நம்மளுக்கு pizza வரும். நம்ம oil already மாவுலயும் போட்டுருக்கோம், இந்த பேஸ்லயும் போட்டுருக்கோம் அப்ளை பண்ணி. அதனால தான் அது கரெக்ட்டா ஃபிட் ஆகுது. ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதல சாஸ், டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிட்டு மற்ற ingredients எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதல tomato ketchup इतना सॉस इन सोरे लाम इतना लग परावला अप्लाई करने के लाम आला वावे पोट करना है ये ना नमक चीज़ पोटा ना इतना लग टेस्ट आता है इप्पन नामा इतना ओन अरेंज करने के लाम फर्स्ट कैप्सिकम अरेंज करना इप्पन ना येलो वक्रा onion rings tomato seed எடுத்தாச்சு 4-5 பீஸ் மட்டும் வெச்சுக்கலாம். இப்போ mozzarella cheese pizzaக்கு தேவையான mozzarella cheese வந்து கிரேட் பண்றேன். இப்படி கிரேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நல்ல மெல்ட் ஆகி ஜூஸியா இருக்கும் கட் பண்ணும்போது. ஓரளவுக்கு சீஸ் கிரேட் பண்ணி போட்டாச்சு. ஓரளவுக்கு சீஸ் போட்டதுக்கு அப்புறம் இதுல நம்ம இப்போ பன்னீர் கியூப்ஸ் போட்டுக்கலாம். பார்க்கவே ஜூஸியா எம்மியா இருக்கு பாருங்க. பன்னீர் கியூப்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மோஸ்ட்ரல்லா சீஸ் வேணாலும் போடலாம். மிக்சட் ஹெர்ப்ஸ் போட்டுட்டு கடாயில 10 minutes வச்சா பன்னீர் pizza ரெடி. இந்த pizza base நல்லாவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இத இப்போ ப்ரீஹீட் ஆயிருக்க கடாயில வச்சிடலாம். இங்க பாருங்க ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்கு கடாய். நான் புதுசா தான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வாங்கிட்டு வந்தேன். இந்த pizza base ரொம்பவே பெருசா இருக்கு. ஆனா நான் வைக்கிறேன் வச்சாச்சு. ஈக்குவலா வைங்க. வச்சிட்டு 10 minutes பாருங்க. பேஸ் உப்பி வரலனா 15 minutesக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். கடாயில இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் 10 minutesன்னு சொன்னாங்க. ப்ரீஹீட் பண்ணும்போது அவங்க வீடியோல சொல்லுவாங்க. நீங்க வாணல கடாயை ப்ரீஹீட் பண்ணல அப்படினா 20 minutes செஞ்சீங்கன்னா கரெக்ட்டா செட் ஆயிடும். அதே மாதிரி மாவை மறக்காம ஒரு 1 hour ஊற வைக்கிறதுக்கு மறக்காதீங்க. இப்போ இத பிளேட்ல கன்வர்ட் பண்ணி நாலா கட் பண்ணிக்கலாம். இப்போ இத பிசா கட்டர் வச்சு கட் பண்ணலாம். நான் நைஃப் வச்சு கட் பண்றேன். பிசா கட்டர் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இங்க பாருங்க பிசாவை கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.